திருத்தணி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்களை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சென்னை மாம்பலம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அனுமந்தபுரம் என்ற இடத்தில் இரண்டு மர்ம நபர்கள் ராஜேஸ்வரியின் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலியை பறித்துள்ளனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ராஜேஸ்வரி கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்களை பிடித்து திருத்தணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவரும் கூலூர் கிராமத்தைச் சேர்ந்த வசந்தகுமார் மற்றும் பிரவீன் என்று தெரியவந்துள்ளது. திருத்தணி கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் அடிக்கடி வழிபறி சம்பவம் தொடர்வதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.